என்னங்க நாளைக்கே அவரை பார்க்க எங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறீங்களா? ஏ பசங்க தான் அப்படி கேக்குறாங்கன்னா நீயும் பைத்தியக்காரத்தனமா கேக்குற. என்னங்க சொல்றீங்க? 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அவர் பார்த்திருக்காரு? இடைப்பட்ட காலத்துல எத்தனையோ பேர் அவர் பார்த்திருப்பாரு. இப்ப நான் அவர் முன்னாடி போய் நின்னா என்ன அவருக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? அது மட்டும் இல்லாம அவரை சுத்தி நிறைய பெரிய மனுஷங்க வேற இருப்பாங்க. நான் அவர் முன்னாடி போய் நின்று நான் தான் உன் பழைய ஃப்ரெண்டுன்னு சொன்னா ஒரு வேலை என்ன தெரிஞ்சாலும் தெரியாதுன்னு சொல்லலாம் இல்லையா? அப்படியே என்ன ஞாபகம் இருந்தாலும் நான் இருக்கிற இந்த கோலத்தை பார்த்து ஏதோ உதவி கேட்க வந்திருக்கேன் நினைச்சு என்னை வெளியில் அனுப்பிச்சிட்டா. அந்த அவமானத்தை என்னால் தாங்க முடியாது தேவி. நான் போக மாட்டேன். அப்புறம் எங்க பசங்க கிட்ட கூட்டிட்டு போறேன்னு ஆசை காமிச்சிங்க. கொஞ்ச நாளைக்கு தானே அவர் இந்த ஊரில் இருக்க போறாரு, அப்புறம் போயிட்டு வரும். அது வரைக்கும் நான் ஏதாவது சொல்லி சமாளிக்கிறேன். நீயும் வேலையப்பா. பல வயசம் சாமி. ஐயா கொஞ்சம் தண்ணி குடி. பைரவா, நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்லை. உடம்பு மனசும் ஒரே லயத்துல ஏங்கினாதான் அது நடிப்பு. அது ஒரு பாட்டையில போக, இது ஒரு பாட்டையில போக, அதுக்கு என்ன பேரு? நானும் பாத்துக்கிட்டே தான் வர்றேன். சூரக்கோட்ட நாடக தப்பா ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சு, அதை மனசுல வச்சுக்கிட்டு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதுல சின்ன பசங்க முன்னாடி என்ன அவமானப்படுத்திக்கிட்டே வர்றீங்களா?